லூக்கா 2 அதிகாரம் 31 வசனம் மற்றும் 32 வசனம். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய கப்பலில் பயணிகள் பிரயாணம் செய்யும்போது அந்த கப்பலில் சேதம் ஏதும் ஏற்பட்டு கப்பல் மூழ்கும் நிலை ஏற்படுமாயின் கப்பல் மூழ்கி அதிலிருந்து பயணிகள் தப்பிக்க சில படகுகளை முன்னதாகவே அந்த கப்பலில் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் உயிர் காக்கும் படகு, லைஃப் போட். காரணம், பயணிகள் உயிர் கப்பலின் விலையை விட விலை மதிப்பெற்றது என்பதால் கப்பல் மூழ்கினாலும் பயணிகளை காக்க லைஃப் போட்ஸ் அதாவது உயிர் காக்கும் படகுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்கள். கப்பலில் பிரச்சனை வரும்போது இந்த படகுகளை செய்ய ஆரம்பிக்க மாட்டார்கள். இவைகள் கப்பல் பிரயாணம் தொடங்கும் முன்பாகவே ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கும். அதுவரை மறைத்து வைக்கப்பட்ட படகுகள் பிரச்சனையின் போது வெளியே வரும். அந்த உயிர் காக்கும் படகாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதா ஆயத்தப்படுத்தி வைத்தார். ஒருவேளை மனிதன் பாவம் செய்வானானால் அவன் நித்திய நித்தியமாய் நரகத்துக்கு சென்றுவிடாதபடி அவனை தடுத்து மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட படகுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இதைத்தான் சிமியோன் சொல்லுகிறார், லூக்கா 2:31 வசனம் மற்றும் 32 வசனம். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அநேகர் நாங்கள் ஜெபித்ததால் அற்புதம் எனக்கு செய்தார் என்பார். உண்மை என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அற்புதத்தை தான் ஜபத்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.